வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோல நம்ம பாத்தீங்கன்னா ஒரு டாப் சீரியல் ஆக்ட்ரஸ் சடன்லி வந்து குவிட்டாக இருக்காங்க இது எல்லாத்துக்குமே ஷாக்கிங்காகவும் இருக்குது ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க ரெண்டு பிரைம் டைம் சீரியலை ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ரெண்டு ப்ரைம் டைம் சீரியல் ஆக்ட் பண்ணால் ரொம்ப பாப்புலராக தான் இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ இவங்க சடன்லி குயிட்டாக இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஷாக்கிங்காகவும் இருக்குது ஸோ அவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது விஜய் டிவியில் வேறு லெவல் ரெஸ்பான்ஸோட போயிட்டுருக்க மகாநதி ஸோ மகாநதியில் நிறைய ஆக்டர்ஸ் வந்து ஆக்ட் பண்ணுறாங்க கேரக்டர்ஸ் இருக்காங்க ஸோ இதில் இப்போ குயிட்டாக இருக்குது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த சீரியலில் கங்கா ரோல் பண்ணிகிட்டு இருக்க திவ்யா தான் ஸோ ஆல்ரெடி இவங்களே ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் மகாநதியில் என்ட்ரி கொடுத்தாங்க பட் குமரன் கங்கா இவங்களுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சது ஸோ இப்போ தான் இவங்களுக்கு லீட் கொடுத்து சீரியலில் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் போயிட்டுருக்கும்போது சடன்லி மகாநதியிலேருந்து இவங்க குயிட்டாக இருக்கதா அஃபிஷியலாக வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு மெயின் ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு டெங்கு வந்தனால் அவங்கனால மகாநதி ஷூட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியல ஸோ அதனால் நான் குயிட்டாக வேண்டியிருக்கு இருக்குது ஸோ அதனால நான் மகாதிகாணி நிதியிலேருந்து குவிட் ஆகுவேன் அப்படின்றத ரொம்ப வந்து சேடாக ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க இப்போது டெங்குனால ஹாஸ்பிட்டலில் ஸ்டே பண்ணியிருக்காங்க ஸோ கங்காவோட கேரக்டர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி ஒரு நியூ ஆக்ட்ரஸை கொண்டு வந்திருக்க மாதிரி தான் லேட்டஸ்ட்டாக அப்டேட் கிடச்சிருக்கு ஸோ அது யார் அப்படின்றத அப்கமிங் நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ கங்கா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி யார் வரப்போகிறா அப்படின்ற ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ஸோ நீங்கள் யாராச்சும் திங்க் பண்ணிங்கன்னா கமாலில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இன்னொரு கொஸ்டினும் இருக்குது அதாவது கங்கா அதாவது திவ்யா வந்து பாக்கியலக்ஷ்மி சீரியல் சீரியலுமே ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்க அந்த சீரியல் விட்டு குவிட் பண்ணுறாங்களா அப்படின்ற மோர் கொஸ்டின்ஸ் வந்து வரும் ஸோ பாக்கியலக்ஷ்மி இவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் லீட் வந்து கொடுத்துருக்காங்க மகாநதியில் இவங்க செகண்ட் லீடாக ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதனால் இப்போ அவங்க மகாநதி தான் குவிட் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே சேர் தான் ஸோ அவங்களோட ஆக்டிங் அங்காவுக்கு ஒரு பர்ஃபெக்டாக தான் இருந்துச்சு அப்படின்றது என்னோட கிஷிங் ஸோ கண்டிப்பாக ரீப்ளேஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் யார் அப்படின்னு சொல்லி தெரிய போகுது ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கிஷிங்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள்